எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. எங்க சவுண்ட் இன்னைக்கு ரிவர்ப் டிலே எஃபெக்ட்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிற ரூம் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெளிவாக இருந்ததுன்னா கிளியர் என்று கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். So let us know if you can hear us properly. சவுண்ட் தெளிவாக இருந்துச்சுன்னா கிளியர்லி சொல்லுங்க. அதனால வேற வழி இல்லை, கட்டுக்கப்படிதான் ஆகணும். பிரதீப் அவர்கள் பிரைஸ் தி லார்ட், அம்முக்குட்டி அவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஓகே, எங்களுக்கு டக்குனு அப்பியர் ஆகல, நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. கிளியர், தேங்க்யூ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஓகே, சங்கீதம் 138:8. Psalm 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will do everything for me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். God is going to do everything for me. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved, இந்த நேரத்தில் சோர்ந்து போய் எப்படி இது செய்ய போகிறேன், எப்படி இது நடக்கும், எப்படி நம்ம நிறைய யோசனையில நீங்க இருக்கீங்களா? Are you into so many thoughts and confusion? How this is going to happen? How this is going to end? கர்த்தர் சொல்லுகிறார், God is speaking to you. நான் செய்து முடிப்பேன். I will do it for you. நான் உனக்காக செய்து முடிப்பேன். I am going to do it for you. கவனிங்க, ஒரு கணவர் தன் மனைவியை பார்த்து சொல்லுவாருமா, என்னமா இது கவலைப்படாத, உனக்கு நான் செய்றேன். A husband will say to his wife, don't worry, I will do that for you. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்வார், A father will say to his child, நான் செய்றேன், ஏன் கஷ்டப்படுறே? My son, don't worry, I will do it for you. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், Today the same word is said to you from the Lord Father. உனக்கு செய்து முடிப்பேன். I will do it for you. யாவையும் செய்வேன். Everything. கவனிங்க, யாவையும். Everything. நீங்க இது பாஸ்டர், இது அதையும் அவர் செய்வார். Pastor, this one, yes, that is also அது அது அதையும் செய்வார். Pastor, those things, yes, he is going to do it for you. உங்களுக்கு செய்ய போகிறார். For your sake. Amen. வேதாகமத்திலிருந்து எதையெல்லாம் அவர் செய்கிறார் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். So from Bible, we are going to meditate what all things he is going to do. எடுத்து வாசிப்போமா? Let us take 1 Samuel. 1 Samuel. 28:8. Chapter 28. 17 வசனம். Verse 17. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து. The Lord has done what he predicted through me. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார் பாத்தீங்களா வார்த்தை? Lord said you some words, right? அதன்படியே செய்வார். According to that, he will do. இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லாம இருக்கலாம். Maybe the situation which you are into is not like that. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நான் சொன்னபடியே உனக்கு செய்வேன். As how I have told you, I will do. செய்து முடிப்பேன். Yes, I'm going to do it for you. It is done. உங்களுக்கு பார்த்து தான் சொல்லுகிறார். He says to you, உனக்கு சொன்னேலாமா? I have told you, right? அதன்படி தான் நான் செய்வேன். I'm going to do it in that way. பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது கப்பல்ல சேதம் வருகிற அளவுக்கு சூழ்நிலை. So when Paul is traveling in a ship, there was a situation where there was a great storm and disaster happening in the ship. எல்லாருமே செத்துருவோம்னு நினைச்சிட்டாங்க. Everybody thought they are going to die. இரவு நேரத்துல கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுகிறார். Night time, God is appearing to Paul. பவுலே, Paul, ஏய் நீ எனக்கு குறித்து சாட்சி சொல்லணும்பா. You need to testify about me. அடுத்த நாள் காலையில பவுல் சொல்லுகிறார், The next day Paul is saying, ஆபத்து வராதுங்க. Oh, there is no harm. எனக்கு சொன்னபடி தான் நடக்கும். Whatever God told me, it is going to happen in that புயல் இருக்கலாம். Maybe there is a storm all around. சொன்னபடி தான் நடக்கும். But what God told will be done. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார, Today Lord is saying to you, ஏ மகனே, My son, ஏ மகளே, My daughter, உன்னை சுத்தி புயல் இருக்கலாம். Maybe the storm is around you. உன் கப்பல் கவிழ்ற மாதிரி கூட வரலாம். Maybe your ship is going to drown. ஏ சில நேரத்துல கவிழ்ற மாதிரி பெல்ட்டி கூட அடிக்கலாம். Sometimes it can just go and do it. ஆனா
பட் இயேசு சொன்ன வார்த்தையின்படி தான் நடக்கும். இட் இஸ் கோயிங் டு பீ டன் பை தி வார்த்தை. அவர் வார்த்தை நிறைவேறும். His word will be fulfilled. அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். He will do it whatever he has told. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். And today Lord says to you. சோர்ந்து போக வேண்டாமே. Don't go worry. Hallelujah. Hallelujah. அடுத்து என்ன செய்து முடிப்பார்? So next what he is going to do? எடுத்து வாசிங்கள் என்னோடு கூட. Let us take. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனம். Philippians chapter 1 and verse 5. I think இங்கிலீஷ்ல 6 வரும் நினைக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். Yes, it is verse 6 in English. Be confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. ஸ்டார்ட் பண்ணிட்டார்ல. He has started it, right? உங்களை கூப்பிட்டு அங்க கொண்டு போயிட்டார்ல. He has called you and taken you there, right? உங்களை அந்த படிப்புல சேர்த்துட்டார்ல. He has joined you in some உங்களை studies. அந்த அயல் நாட்டுக்கு கொண்டு போயிட்டார் இல்லையா? He has taken you to abroad. உங்களை அந்த ஒரு நல்ல வேலையில சேர்த்திருக்கிறார் இல்லையா? He has made you to join in a job. தொடங்கினவர் the one who started perfectly முடிப்பார். He is going to complete it in a perfect நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. You will be a blessing. அந்த படிப்புல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. In your studies you will be a blessing. Hallelujah. Hallelujah. ராங்கு மகள் அயல் தேசத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி படிக்க போனார்கள். A daughter she went to the to abroad the nation to ஒரு பெரிய பயங்கரமான ஒரு medical studies. So she was born there to do her medicine. ஆனா அங்க போனா நினைச்ச மாதிரி இல்ல. அது பயங்கர டஃப்பான ஸ்டடி. It was not like how we thought. It was very tough. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு மகள் எங்களுக்கு தொலைபேசி தொடர்பு. Every day she used to call us over. அக்கா எனக்கு முடியல. Oh sister, I cannot bear this. உடனே அவங்க ஜெபிப்பாங்க. We will pray. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. And share the தொடங்கின கர்த்தர் உனக்கு கிருபையை தருவாராம். The one who started will give you the grace to finish it. வெற்றியோட முடித்து வந்து இங்க டாக்டராக இருக்கிறாங்க. So she has completed her medicine, now she's a doctor. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is speaking with you. உங்களை அந்த தேசத்துல கொண்டு போயிருக்கிறாரா? He has taken you to that nation. அந்த வேலையில வைத்திருக்கிறாரா? He has kept you in that job. அந்த தொழில உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? He has given you that business. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. உங்களுக்கு செய்து முடிப்பார். He will do it. தொடங்கினவர் செய்து முடிப்பார். He will do it, one who started the things. Hallelujah. Hallelujah. மூன்றாவது. Third thing. அவர் எப்படி செய்து முடிப்பார்? How he is going to do it? என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம். Isaiah chapter 46 verse 15. 11. நான் நடுவுல இருந்து படிக்கிறேன். என் ஆலோசனையை நிறைவேற்று மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை செய்து முடிப்பேன். Isaiah chapter 46 verse 11, I'm going to read from between. From a far off land, a man to fulfill my purpose, what I have said that I will bring about. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் சொல்லுகிறார். God is saying, தூரத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி அனுப்ப போகிறார். From the far off land, God is going to send you some help. அப்படி செய்து முடிப்பார் உங்களுக்கு. He is going to do it in that way. சகரியா 6 அதிகாரம். In Zechariah chapter 6. 15 வசனம். Verse 15. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். Those who are far away will come and help to build the temple of the Lord, and you will know that the Lord Mighty has sent me to you. தூரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை நிறைவேற்றும்படி ஆட்களை அனுப்புகிறார். God is going to send people from far away place. Hallelujah. Hallelujah. உங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற அனுப்புகிறார். Yes, to fulfill the ministry he is going to send. உங்களுக்கு உதவி செய்ய அனுப்புகிறார். To help you God is sending. உங்கள் எல்லையை விரிவாக்குகிறார். He is expanding your territory. Hallelujah. Hallelujah. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. எப்போ நடக்கும் பாஸ்டர்? Pastor, whatever you say is so exciting. When all these things will happen? சங்கீதம் 138 1 வசனம். Verse 1. என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். I will praise you with all of my heart. தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணு. அது மட்டும் போதும். உம்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன். Oh, from all of my heart
I will praise you. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? Do you know what God is expecting? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இருதயம் அப்படியே பிரச்சனையில பாதி இருக்கும், பாதி ஜெபத்துக்கு நேரா இருக்கும். Sometimes when we see the problems, our heart will be half away towards the problem and half away towards the Lord. சில நேரத்துல ஃபுல்லாவே பிரச்சனையில நிரம்பி இருக்கும், ஜெபம் பண்ணவே தோணாது. Sometimes fully we will be spoken to the problems and we will never pray for that. கர்த்தர் சொல்லுகிறார், God is saying to you, முழு இருதயத்தோடு என்னை துதி. With all of your heart praise me. முழு இருதயத்தோடு என்னிடத்துல வா. Come near to me with all of your heart. முழு இருதயத்தோடு என்ன பாரு. You see me with all of your heart. Nebuchadnezzar thallapatta. Nebuchadnezzar, he was been rejected. Vasanam sollugirathu. The verse is saying. Avan kangale yerathu. Oh, he looked upon the Lord. Kathara thudikka aarambitha. He started to praise him. Avan mogakkala vandathu. Oh, then he got the beauty of the face. And they came the honor towards him. And whatever he lost, he gathered. Avan irudhayathoda kathara nokki paarkala. With all of your heart look upon the Lord. அவர் துதிக்காரணி. And start to praise him. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வருகிறார். God is coming to do the miracle in your life. ஜெபிக்கட்டுமா? Shall I pray for you? இப்ப இருக்கிற கரண்டா இருக்கிற அந்த தோய்வை பார்த்து சோர்ந்துடாதீங்க. Don't go worrying on seeing your current situation down. கர்த்தருக்கு பெரிது உங்களுக்கு. Because the plan of the Lord is so great about you. இப்ப இருக்கிறத பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்க. Why are you going weary because seeing the problems right now, your territory is greater. Yes, it is going to happen according to what God says to you. And he will fulfill the things according to what he said to you. Hallelujah. Hallelujah. Shall we pray for you? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை யார் செய்து முடிப்பாங்க எனக்காக? எப்படி இந்த காரியத்துல அற்புதம் நடக்கும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? என் பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்வார்கள்? என் கணவருக்கு யார் உதவி செய்வார்கள்? சொர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். செய்து முடிக்கிறவரே, யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்க கரங்களுக்குள்ள உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்க கரம் இறங்கட்டும். நீங்க சொன்னபடியே செய்து முடிங்க, நீங்க துவக்கியபடியே செய்து முடிங்கப்பா. தூரத்திலிருந்து உதவி வரட்டும். தூர தேசத்திலிருந்து வரட்டும். தூர உறவினர்களிடத்திலிருந்து வரட்டும். தூர இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து வரட்டும். அப்பா சில காலமாக துக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நடந்து போகிற ஒரு அன்பு தேவ பிள்ளை தண்டித்தார் என்று நினைத்துக் கொண்டு, தேவன் என்னை தண்டித்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய காரியங்கள்ல இப்படி பண்ணிட்டார்னு, கர்த்தர் மேல ஒரு தாங்களா இருக்கிற ஒரு அன்பு தேவ பிள்ளை பயந்த நிலைமையில எங்க போனாலும் கண்டிப்பான வார்த்தைகள், எங்க போனாலும் ஆமா இது தவறான காரியம், அதனால தேவன் உங்களை தண்டிச்சுட்டார்னு சொல்லி குற்றப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கீங்க. இதோ தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராக இயேசு நாதர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை உங்க மூலமாக விளங்கும்படி, கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. என் அன்பு மகள், ஓ கர்த்தருடைய மகிமை உங்க மூலமா மகிமை விளங்கும்படி சில காலம், சில காலம் இந்த பாதையில நீ நடந்து வர வேண்டியது அவசியமா இருந்தது. அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும், அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்கும்படி, தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்கும்படி சில காலம் அதை அனுமதித்தார். நன்றி ஆண்டவர், நன்றி. ஹல்லேலூயா, நான் பாக்குறேன் தேவனுடைய இருதயம் அவ்வளவு மனதிருக்கத்தோடு உங்க மேல இறங்கி வருகிறது. பயந்த நிலைமையில கர்த்தரனை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவரிடத்திலிருந்து நான் கிருபையை இழந்து போனேனோ, இந்த ஆசீர்வாதம் தேவன் எனக்கு தராம போயிட்டாரு, கர்த்தர் மேல இருக்கிற அந்த தாங்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைத்து போடுகிறார். தேவனை குறித்ததான தவறு எண்ணங்கள், ஃபால்ஸ் திங்கிங்,
அதை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். The Holy Spirit is breaking down all the false intentions about the Lord. Yes. Amen. Yes. Hallelujah. I see it. நான் பார்க்கிறேன். தேவனை குறித்து அவிசுவாச எண்ணங்கள், கர்த்தரை குறித்து ஒரு தாங்கோ தாங்கள் ஒரு ஒரு டவுட், குழப்பங்கள், தேவன் இன்றைக்கு அதை உடைத்து போடுகிறார். ஆவியானவர் உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைச்சிருக்காரா? அவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? அவங்களா இப்படி ஐட்டங்களை என்னெல்லாமே என்ன ஆகும் புலம்புகிற அந்த சூழ்நிலையை மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு வர வேண்டியது அங்க போயிடுச்சு, எனக்கு வந்திருக்கணும் அது என்ன இடத்துல இல்லாத அங்க போயிடுச்சு. ஓ, புலம்புகிற ஒரு அன்ப தெய்வ மகன் சொல்றாரு, மகனே உன்னிடத்துல இருந்து யாரும் பிடுங்க முடியாது. ஏன் பயப்படுகிறேன்? ஏன் சோர்ந்து போறேன்? நான் உன் தகப்பேன். ஓ ஹல்லேலூயா, நான் உன்னை தூக்கி நிறுத்துகிற உன் தகப்பேன். உன் கால்களை நான் மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அன்பு தாயா, பிள்ளைகளை நினைத்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையா, இந்த வார்த்தை சொல்றீங்க, கனி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கேன். பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவ ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க மேல கடந்து வருகிறது, உங்க மருமக்கள் மேல கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கூட இல்லைனாலும், பிள்ளைகள் கூட இல்லைனாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு தாய் நீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறார். தேவன் உங்களை கண்ணோக்குகிறார். நன்றி நன்றி. அன்று சொல்ல நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டே சொல்றேன். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இது நான் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உன் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் செய்கிறேன். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம், முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை. நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன், பொல்லாத பிசாசு சோர்வை ஒரு சிங்காசனம் போலாக்கி அதுல ஏமாற்றி கொண்டிருக்கிற ஜனங்களை உட்கார வைக்க தேவ கரு நீட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிற. மகனே மகளே, இந்த சோர்வுல நீ உட்கார்ந்து இருக்கிறியே, அது என் சித்தம் அல்லப்பா. அந்த துக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறியே, அது எனக்கு சித்தம் அல்லப்பா. நீ எழுப்பி வா, நான் உங்களை அழைக்கிறேன். நான் உன்னை உன்னதங்களில் உட்காரும்படி அழைத்திருக்கிறேனே. நான் உன்னை என்னுடைய வலது பரிசுத்தில உட்காரும்படி அழைத்திருக்கிறேனே. நீ அந்த சோர்வுல உட்கார்ந்து இருக்கிற பொல்லாத சத்ருவானவன் வஞ்சிக்கிறவன், அந்த சோர்வை ஒரு சிம்மாசனம் போலாக்கி அதுல ஜனங்களை ஏமாற்றி உட்கார வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஒரே ஒரு ஸ்டெப், உங்க சிந்தனைகள் இந்த சோர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல உங்கள் மேல் பாய்ந்து வர காத்திருக்கிறோம். ஒரு நதியை போல, ஹல்லேலூயா, எப்படி கரை திரண்டு ஓடும் வெள்ளம், அதே போல ஒரு நதியை போல he wants to rush upon you. நான் பார்க்கிறேன், சொல்றாரு, நான் வேகமா என் பிள்ளைங்க மேல வர நான் வாஞ்சியா இருக்கேன். I want to rush towards my
children நீங்க அந்த சோர்வுல இருந்து அந்த வியாரி அந்த sadnessல இருந்து ஒரு ஸ்டெப் அந்த சிந்தையில நீங்க டிசிஷன் எடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்புகிறார். Hallelujah. Oh yes my son. Yes. Hallelujah. Yes. Glory and worship and the power vendor. Yes. Hundred children and the power vendor. Yes. அந்த அடிமைத்தனம் வேண்டாம். நீ உன் சிந்தையில டிசிஷன் எடுக்கணும். நீ சிந்தையில நான் வேண்டாம் ஆண்டவரே சொல்லி உன் சிந்தையில நீ டிசிஷன் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலத்தினால நிரப்புவார். எந்த பலவீனத்துல அந்த காரியத்துல நீங்க விழுந்து போனீங்களோ அதை தேவன் பலமாக மாற்றி தம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக இழுத்துக் கொள்ளுவார். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். தேவன் என்னோடு பேசுகிறேன், எனக்கு காண்பிக்கிற காரியங்களை நான் உங்களோடு பேசுகிறேன். கட்டுகிறார் பரிசு தாவியான அவர் கட்டுகிறார். உடைந்து போய் பாவத்துல விழுந்து பரிசுத்தத்துக்கு நேராக வர முடியலே என்று அவிசுவாச எண்ணத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். தேவ ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். அவருடைய உயிர்ப்பிப்பு, ஹல்லேலூயா, அவருடைய ரெஸ்டரேஷன், ஹல்லேலூயா, ரெசரக்ஷன் இப்போது தேவ பிள்ளைகள் மீது இறங்கி வருகிறது. ஆத்துமாவை விடுவிக்கிற வல்லமை உள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவை விடுவிக்க வல்லமை உள்ளவர். நன்றி அப்பா, எதிர்பார்ப்பு நடக்கலனே சோர்ந்து போக வேண்டாம். என்ன கர்த்தர் இதுவரைக்கும் செய்திருக்கார் அதுக்கு நன்றி சொல்லுவோம். 5000 புருஷர்கள் 5 அப்பம் தான் இருந்துச்சு. ஏசுநாதர் அத்த ஸ்தோத்திரம் பண்ணினார் எடுத்து பிதாவை நோக்கி. இன்னைக்கு இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் பெருகுது, கர்த்தர் சொன்னபடி செய்ய போகிறார். ஆனா இருக்கிற நிலைமைக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியல? ஹல்லேலூயா, இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி இயேசுப்பா, நீங்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி. நீங்க கொடுத்த இந்த வருமானத்துக்கு நன்றி. நீங்க கொடுத்தது இந்த இதுக்காக நன்றி. இந்த வாழ்க்கைக்காக நன்றி. Thank you for this wonderful life. Thank you for the children. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Yes, hallelujah. அது பெருக்கத்தை கொண்டு வருகிறது. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you for your word, Lord. நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.